வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி பிஸ்னஸ் அவேர்னஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்முடைய லாயர் வெங்கட் பெருமாள் சாரை வந்து மீட் பண்ணி நம்ம அந்த செக் ஃபார்ம்ஸ் பற்றி நம்ம கேட்டோன்னே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ மிஸ்ஸிங், அது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறையா பேருக்கு இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை போகுது. ஸோ அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ ஒரு இஎம்ஐ நம்ம கட்ட முடியாமல் போய்விட்டால் வந்து சட்டத்தின்படி என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க, ஸோ அதில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம மத்தியில் வந்து வெங்கட் பெருமாள் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வந்து இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் சார் இப்போ நிறைய இஎம்ஐ அந்த மிஸ் ஆகி கட்ட நடக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அவங்க அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான டைமிங்ஸ் வந்து எப்படி கொடுக்கப்படுது, இன்றைக்கி சட்டத்தின்படி எப்படி தீர்வு காண முடியுது? நிறைய பேர் டார்ச்சர்ஸ் வந்து அனுபவிக்கிறாங்க. ஆமாம், ஒன்ஸு இஎம்ஐ டிஃபால்ட் ஆகிட்டனாலே அதாவது நம்மளுக்கு என்ன பாதிப்பு? ஆக்சுவலாக வந்து இஎம்ஐ டிஃபால்ட் ஆகாமல் கட்டுறது நம்மளுக்கு நல்லது. இஎம்ஐ வந்து டிஎம்ஐ டிஃபால்ட் ஆகும்னு ஒரு இஎம்ஐ டிஃபால்ட் ஆனாலும் நம்மளுக்கு சிவில் கிரெடிட்டு அது ஒரு பக்கம் ஆகும். ஓகே. ரெண்டாவது அந்த அது அதான் அந்த இஎம்ஐ அந்த 30 days இது 10th உங்கள் இஎம்ஐ டேட்னா அந்த 30க்குள்ளே கட்டினா அது கொஞ்சம் அந்த ரேட்டிங் கொஞ்சம் கூட இருக்கும், குறைவு கம்மியாகும். அதை தாண்டி போச்சுன்னா இன்னும் ரேட்டிங் அந்த சிவில் ரேட்டிங்கிறது குறையும், குறைவாயமா ஒன்ஸ். அதனால் பெரிய ஒரு இஎம்ஐனால ஒரு பாதிப்பு ஆகாது. இப்போ அது அந்த மாதிரி சின்ன பாதிப்பு. ஆனால் நீங்கள் அதாவது ஒரு 3 இஎம்ஐ 90 days ஹோம் லோன் எதுவுமே இருந்தால் அப்புறம் 90 days மேலே போச்சுன்னா அதை என்பிஏன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஓகே. அப்புறம் அந்த லீகல் பொதுவாக பேங்கிங்லாம் வந்து 90 days அப்புறம் ஆச்சுன்னா என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா, இந்த கொரோனா டைமில் அதை ஏதோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. நார்மலாக வந்து 90 days அப்புறம் வந்து என்பிஏ டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த லீகல் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். சரி. அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அந்த ஒரு இஎம்ஐக்கெலாம் அவங்க லீகல் டிமாண்ட் நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் அந்த மாதிரி அனுப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த 3 இஎம்ஐ பெட்டிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஹோம் லோனாக இருந்துச்சுன்னா சர்ஃபைஸ்னா இன்சியேட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. சர்ஃபைஸ்னா அது உங்களுக்கு அந்த அதான் எல்லாமே லிமிட்டேஷன் இருக்கிறதுனால டக்குன்னு அந்த என்பிஏ டிக்ளேர் பண்ணி ஒரு உடனே ஒரு 60 SRP 32 நோட்டீஸ் அனுப்புவாங்க. அது வந்து 60 days நீங்கள் அந்த ஆக்சுவலாக அந்த நான் என்பிஐன்னு ஆட்டினாலே நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி தான் நோட்டீஸ் பண்ணுவோம். அது ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஒரு இஎம்ஐ தான் கட்ட சொல்லி கேட்பாங்க. சரி. ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ அந்த 3 இஎம்ஐ 90 days ஆகி அப்புறம் என்பிஐ டிக்ளேர் ஆகிட்டினா லோனே க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நாங்கள் இப்போ அந்த பர்சனல் லோன் எடுக்கிறாங்க. பர்சனல் அன்செக்யூர்டு லோன், பர்சனல் லோனு ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் லோனு இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த கன்சியூமர் லோன் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் ஆகும்போது, இப்போ நம்ம கொரோனா டயத்தில் அவங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் போயிடும் இல்லை வேலை எல்லாம் போயிடும், அதெல்லாம் இஎம்ஐ கட்ட முடியாமல் போகும்போது அவங்கள்ட்ட வந்து ஃபர்தராக அவங்க என்ன ஆக்ஷன், அவங்க இதுலேருந்து எப்படி வெளியே வர வெளியே வருதுன்றது அதான் நீங்கள் எத்தனை இஎம்ஐ அதான் ஒன் ஆர் டூ இஎம்ஐங்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ அதான் மூணு இஎம்ஐ மேலே போகும்போது அவங்களுக்கு சிரமம், அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அட்லீஸ்ட் அந்த 2 இஎம்ஐக்குள்ளாவது வர்ற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இருக்காது அதிகமாக. இது இது சட்டத்தின்படி அது கரெக்டாக சார். இப்போ அதாவது வந்து ஒருத்தர் வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுறது இப்போ நிறைய அதுவே இருக்குது, ஆர்பிஐ ரூல்ஸே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் ஏஜென்சிலாம் அவங்க வந்து அந்த ஆர்பிஐ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். வர்றவங்க வந்து கண்டிப்பாக அதுலேயே நிறைய சொல்லியிருப்பாங்க. மார்னிங் 7 to 7 தான் ஒரு நீ வீட்டுக்கு போகணும், ஹார்ஸாக பேசக்கூடாது, அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் படித்து தான் அவங்க பாஸ் பண்ணுறாங்க வர்றாங்க. அப்படியே அது ஹார்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு அது தப்பு அவங்க பண்ணுறது. ஓகே ஓகே. அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து கேட்கலாம், அது தப்பு கிடையாது. வந்து பணத்தை கொடுங்கன்னு கேட்கலாம், அது தப்பு கிடையாது. அது வந்து ரொம்ப ஹராஸ்மெண்ட் மாதிரி இல்லை, அதெல்லாம் பண்ணலாம். அது இப்போ நீங்கள் காலகட்டத்தில் பார்க்குறோம் நிறைய சில பேர் சூசைட் பண்ணுறாங்க. ஆமாம், அதெல்லாம் தப்பு. ரொம்ப ஹராஸ் பண்ணால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு அட்வொகேட் வச்சு ஒரு நோட்டீஸ் முதல்ல அனுப்பலாம். இப்படி பண்ணாதீங்க, நான் என்னால் என் சூழ்நிலை எதுன்னு சொல்லி அட்வொகேட் நோட்டீஸ் மூலமாக முதல்ல தெரியப்படுத்திட்டீங்கன்னா ஒரு வேளை புரிஞ்சிக்கலாம். அவங்க ஜென்யூனாக இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டால் ஓரளவு அவங்க வேற உங்களுக்கு அல்டர்னேட்டிவாக என்னென்ன வழி இருக்கோ அதை சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதை வச்சு நீங்கள் அதை கொஞ்சம் பண்ணலாம். நிறைய பேங்க்ஸ்லாம் அவங்ககிட்ட இருந்துட்டு வேணுக்கே பண்ணுங்கும் போது அவங்க ஏதாவது பண்ணி வாங்க முடியுமா அப்போ இல்லைன்னு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பாக அப்போ அல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணலாமா, உங்களுக்கு அவங்களே ஒரு வேறு மாதிரி ஐடியாலாம் கொடுப்பாங்க. ரீசெட்டில்ஸ் அதை வந்து ரீஷெட்டில் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். அதான் சார், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சில சம்பவங்கள் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சிலர் வந்து ஏதோ குண்டர்களை பயன்படுத்துகிற மாதிரி அந்த வசூல் பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது சட்டத்தின்படி இது கரெக்டான இல்லை, அதான் எதுவுமே
இல்லை ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் பேசணும்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குதா? ஆமாம், அது எதுவுமே நார்மலாக வந்து பணம் கேட்கலாமல் தப்பாக வார்த்தை போகும்போது தப்பு தானே, நார்மலாக எந்த விஷயமே அப்படி தான். நானே இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பேசலாம், டக்குன்னு வேறு மாதிரி பேசுனா தப்பு தானே. ஓகே, இஎம்ஐ வந்து யாருமே வந்து தப்பாக பேசக்கூடாது. ஓகே, நம்ம ஒருத்தர் இஎம்ஐ கட்டாமல் இருந்தாலும் அவரை நம்ம தவறாக சட்டத்தில் பேசக்கூடாது. ஆமாம், யாருமே வந்து தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஓகே, அதே மாதிரி ஏதாவது ஒரு இயர்லி மார்னிங் போனோம் இல்லை, அதான் அந்த டைம் ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்கு அந்த டைம், இந்த 7 to 7 ஒரு சிலர் வந்து சூசைட் கூட நான் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப எனக்கு டார்ச்சரா இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி தருது? அது அவங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயம் எப்படி தப்பிக்க முடியும்னா, அந்த சூழ்நிலைக்கு நம்ம அதாவது இல்லீகலா பண்ணாங்கன்னா அது தப்பு. லீகலா உங்களுக்கு அதை அட்டாச் பண்ண வரேன், கோர்ட் ஆர்டரோடு மூலமாக எடுக்க வராங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம கோர்ட்லேயே முதலே சொல்லி ஏதாவது டைம் வாங்கி அதை தான் அவாய்ட் பண்ண பார்க்கணும். அந்த லெவலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு பார்க்கணும். ஓகே, இல்லீகலாக ஆர்டர் இல்லாமல் இது எடுத்தாங்கன்னா அது தப்பு. ஓகே, இல்லை இப்போ இஎம்ஐ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 months என்பிஐ எழுது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம அதை லோனை ரெடி பண்ணி கட்ட தான் போகிறோம். ரீச் ஆமாம் பண்ணணும், ஏதாவது ரீச் இல்லையோ ஏதோ டைம் வாங்கி அதை பண்ணணும். அவங்ககிட்ட பேசி நீங்கள் பேங்க்கில் போய் அதை அவாய்ட் பண்ணணும். இப்போ அப்படியே பண்ண முடியலன்னா என்ன சார் பண்ணுவோம்? ஃபைனலாக இதனுடைய முடிவு என்ன? இஎம்ஐ ஒருத்தர் கட்ட முடியல, அந்த சூழ்நிலை பணமே இல்லை, என்ன பண்ணாமல் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அது டீம் வச்சுருப்பாங்க, கண்டுபிடிச்சி அதை எந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை இந்த அவார்டை எக்ஸிபியூஷன் போட்டு எக்ஸிபியூஷன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி அதை ஆக்ஷனில் விட்டு அப்புறம் எடுப்பாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இல்லைன்னா இன்னொரு சிவில் பிரச்சனை ஒன்று, அப்புறம் பணமே இல்லை, சிலவங்க ப்ராப்பர்ட்டியே இல்லை, நான் வேறு எங்கேயாவது ரிலேட்டிவ் பணம் இதெல்லாம் இது இல்லை சொல்கிறேன், அப்படி அவங்க பேங்க்கோட வியூவில் சொல்கிறேன் இருக்கு, அப்படி யாராவது கட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களை சிவில் பிரிசன் சொல்லி 3 months வைக்கலாம். சிவில் பிரிசன் சொல்லி அதுக்கு யார் பெட்டிஷனரோ அவங்க வந்து ஷூட் ஃபைல் பண்ணுறாங்களோ பிளைண்டிப்போ அவங்க வந்து இது பண்ணணும், பே பண்ணணும். ஓகே, அது 3 months வைக்கலாம். அது அது அதுதான் அவங்க செய்ய முடியும் மேக்ஸிமம். ஓகே, பணம் இல்லைன்னா ஆ ஓகே, அவர் 3 months வந்து நம்மளை ஒரு சிவில் பிரிசன் சொல்லுவாங்க. அது இங்கே தமிழ்நாடு திருச்சியில் அந்த பக்கம் இருக்குது, ஒன்று ஒரு 2 இடத்துல தான் இருக்குது. ஓகே, அது வைக்கலாம். ஜெயிலில் ஜெயில் சிவில் பிரசன்ஸ். ஓகே ஓகே, அது வந்து அதுக்கு ஏதோ ரூல்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்படி வைக்கணும்னா அதுக்கே பே பண்ணுறோம். அதுக்கு நம்ம தான் இப்போ யார் சூட் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்க தான் பேங்க்கு தான், பேங்க்னா பேங்க் தான் பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதனால எப்படி சார் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏன் இவ்வளவு ப்ரெஷர் உங்கள் ஏஜென்ட் போய் கொடுக்குறாங்க இல்லையா, கலெக்ஷன் ஏஜென்ட் போய், அது அவங்க என்ன சொல்யூஷன் பண்ணுறது? இப்போ மக்கள் வந்து என்ன மாதிரி அவங்க கலெக்ஷன் டைத்தில் போய் கேட்கலாமே தவிர அவங்கள தவிர தப்பாக பேசக்கூடாது ஏதாவது அந்த மாதிரினா, நீங்கள் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் ரெக்கார்ட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ பேர் அதே பிரச்சனை ஆகுது. நிறைய பேர் இப்போ போலீஸ் ஆக்ஷன் எடுக்க தான் செய்யறாங்க, கலெக்ஷன் தப்பாக பண்ணாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணணுன்றீங்க. அந்த இல்லை அதான் ஏதாவது ப்ரூஃப், ஏதோ ஒரு ப்ரூஃப் அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணோம் அதுன்னு இல்லை, அந்த மாதிரி ப்ரூஃப் இருந்தோம். சரி சரி, எடுத்து என்ன என்ன சார் பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் ரொம்ப காசு ஹாஸாக பேசுகிறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃபர்தராக நம்ம அந்த லீகல் நோட்டீஸ் இப்போ நம்ம அந்த மாதிரி டைம்லாம் கூட இது இது அப்படியே கேட்க முடியுமா சார்? நம்ம ரூல்ஸ் படி இருக்காதா? இல்லை சொல்லலாம், தப்பு இல்லை. நாளைக்கு ஒரு போலீஸ் அவங்க போலீஸ் ஏதோ வரும்போது நம்ம டைம் கோர்ட்டில் போய் நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன் இந்த மாதிரி டைம்னு சொன்னால் ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, கேட்குதான் இல்லை இல்லை, நான் நினைக்கிறேன் என்னது ஒரு இஎம்ஐயே நான் வந்து எனக்கு தள்ளி போகுதுண்ணா. இங்கே இன்னும் ஒரு இஎம்ஐக்கெலாம் ரொம்ப பெரிய இது பண்ண இல்லை, ஒரு 3 இஎம்ஐ எனக்கு கட்டலை, நீங்கள் என்பிஐ ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்னால் கட்ட வாய்ப்பு இல்லைண்ணா. நான் ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சட்டத்தில் அப்படின்னா அவங்களும் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஆனாலும் இந்த லீகல் ப்ராசஸ்ங்கிறது அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அந்த லிமிடேஷன்லாம் அது போயிடக்கூடாது இல்லை, அதனால அவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே முடிக்காத பார்க்குறதும் இல்லை, ஏன்னா நம்ம பணம் வாங்கிட்டோம் எப்படி கொடுத்தான் ஆகணும். ஓகே சார், இப்போ அது ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். ஏன்னா இப்போ வந்து இப்போ நான் இப்போ நீ அன்னைக்கு கூட ஒரு விஷயம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது ஒரு கடனை 10 கோடி வாங்குகிறோம்,
அது பின்னாடி பெரிய இதில் அது என்ன அந்த சம்பவம் சொல்லுங்கள் என்ன இல்லை அது அதான் நம்ம ஒழுங்காக பே பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இப்போ அதான் 10 கோடி 93 வாங்கினது 10 கோடி வயசில் அப்புறம் 2006 வரும்போது 93 ஒருத்தர் 10 கோடி கடை வாங்குறாரு சரி 2006 அது 90 crores என்னமோ வருது 90 crores அப்புறம் 70 crores செட்டில்மெண்ட் பேசுகிறாங்க அதையும் அவர் ஹானர் பண்ணலை சரி அப்புறம் இப்போ பார்த்தா அது நியர்லி 1000 crores வருது அதாவது 96 93 வாங்குறாரு பேங்க்ல ஸோ இப்போ 2001 வந்து ஏன்னா அவங்களுக்கு இங்கே ஒன்றுமே கட்டாமல் தான் இஎம்ஐ ஃபைனல் சார்ஜி அது இதுன்னு நிறைய சார்ஜஸ் இருக்குல்ல அவங்க அது அக்யூமுலேட் ஆகும் 2001 வந்து 1000 கோடி கிட்ட வருது 2006 70-90 crores என்னமோ வருது இப்போ 2020 1000 ஓகே ஓகே 2021 1000 crore கிட்ட வருது ஸோ ஆனால் நீங்கள் வந்து இதில் இப்படியோ வாய்ப்பு இருக்குல்ல இப்போ நீங்க ஒரு பேங்க் லோனு கட்டாம போயிட்டு இருந்தீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டு தானே இருக்கும் அவங்க ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு தான் இருப்பாங்க அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மெதுவாக மறுவாங்க ஒருவேளை அவங்க வேகமாக வந்து நம்ம செட்டில் பண்ண வைக்கிறதே நம்மளுக்கு நல்லது தான் என்றைக்கினாலும் நம்மகிட்ட சொத்து இருக்கிறது அன்னைக்கு பிரச்சனை தான் ஓகே அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ நம்ம பேங்க்கிட்ட தான் நம்ம இஎம்ஐ கட்டாமல் இப்போ விட்டாலும் பின்னாடி அதனுடைய வட்டியோட வந்து பின்னாடி நீங்க ஒரு லெவல்ல போனா கூட உங்களுக்குமே தப்ப முடியாது நம்ம தான் அக்ரிமெண்ட் கிளீனா போட்டுக்கோம்ல ஓகே நீங்க கொடுத்து தான் ஆகணும் அதனால எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது பட் மித்தபடி நம்ம இந்த இப்படி குண்டர்கள் மாதிரி அனுப்புறது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ஃபைட்மெண்ட் பண்ண அந்த மாதிரிலாம் வந்து இதுல எந்த தெளிவுமே தப்பா பிரச்சனை தப்பு தான் ஓகே ஸோ அவங்க வந்து எப்படி சார் அவங்க சொல்யூஷன் வந்து ஏதாவது நல்ல வக்கீலை மீட் பண்ணி பாருமா இது என்ன ஆமா அது இந்த மாதிரி வரும்போது வக்கீல பார்த்தீங்கன்னா அவங்களை கண்டிப்பாக அட்வைஸ் கொடுப்பாங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மீறி வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டேஷன் தான் போகணும் ஓகே போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் ஸோ அந்த சொல்யூஷன் தான் நம்ம இருக்குது அதாவது நீங்கள் சொல்கிறத விட பார்த்தா நம்ம எவ்வளோ சீரும் கெட்டுறது தான் நல்லது பட் நமக்கு ஆனால் வந்து நம்ம முடியலன்னா என்ன பண்ண முடியும் அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அந்த நேரம் வந்து ஹராஸ் பண்ணிட்டு இருக்கவே முடியாது ஆனால் சூசைட் பண்ணுற ரேஞ்சுக்கு ஒருத்தருக்கு போகிறாங்கன்னா அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இது இந்த மாதிரி இஎம்ஐ கட்டோம்னா அவ்வளோ டார்ச்சர் இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும் தப்பு அந்த கலெக்ஷன் பாய்ஸ் பண்ணுற தப்பு அவங்க சிலவங்க அவங்களுக்கு இன்னும் இப்போ பிஸ்னஸ் அவங்களுக்கு ப்ரெஷரில் அந்த மாதிரி பேசி அது அவங்கள பாதிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க சார் நீங்கள் அப்படி ஏதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கை சம்பவம் ஏதாவது கலெக்ஷன் ஏஜென்ட் பண்ண உள்ள வச்சுருக்காங்களா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அது ரெண்டு பக்கமும் நடந்திருக்குது ரெண்டு பக்கமும் என்ன நடந்திருக்குது ஏதாவது ஒரு ஷேர் இல்லை இவங்க அதிகமாக பேசி அதனால இப்போ ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை அவங்க பேசி அதனால அவங்க ஜெயிலுக்கு போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் கஸ்டமர் கலெக்ஷன் ஏஜென்ட் அதெல்லாம் ஓகே இவங்க அவங்கள அதில் நடக்க தான் செய்யும் அதுதான் அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது அப்படி ஆகிடும் ஓகே ஓகே ஸோ அதனால் ரெண்டு பக்கமே ஒரு பேலன்ஸ்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ வந்து இஎம்ஐ வந்து நீங்கள் ஒன்றும் ப்ராப்பராக கெட்டுங்க ஆமாம் கெட்ட முடியாமல் போனால் ஒரு காலத்தில் பேசினா அவங்கள்ட்ட சூழ்நிலை சொன்னால் ஓரளவு அவங்க வருவாங்க ஓகே அதுக்கு அவங்களே ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க பட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கட்டிடுறீங்களா கரெக்டாக சொல்லிட்டா போகும் அதான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கட்டிடுமோ சிபில்லேருந்து நமக்கு வெளியே போயிடும் ப்ளஸ் வந்து நமக்கும் அடுத்து நல்ல விஷயம் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே உங்கள் இன்ஃபர்மேஷன் அத்தனை உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ஆக்சுவலாக வந்து வெங்கட் சார்கிட்ட நம்ம பேசும்போது தெரிஞ்சுட்டு இருந்தோம் அந்த இஎம்ஐ மிக்சிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு 3 மந்த் ஆயிடுச்சுன்னா இப்போ என்பி ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து நம்ம லீகல் படி நம்ம ஒரு முடிவெடுத்து அடுத்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்தராக விட்டோம்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஏறிகிட்டே இருந்து அது ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது ஒருத்தரால் இஎம்ஐ கட்ட முடியலனா நம்ம சூசைட் பண்ணுற ரேஞ்சுக்கு போகணும் இல்லை யாரோ டார்ச்சர் பண்ணுறோம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதான் வெங்கட் சார் வந்து தெளிவாக சொன்னாங்க ஸோ நம்ம லீகலாக அதுக்கான முயற்சிகளை பண்ணலாம் ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு போல்டாக ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இதில் வந்து சர்வே பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ மூலமாக வந்து ஒரு பூஸ்டப் வந்து கிடச்சிக்கும் சார் நம்புகிறேன் ஸோ எனி என்கொயரி எது இருந்தாலும் வந்து வெங்கட் சார் நம்பரை வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனி கொஸ்டின் என்கொயரி வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் அவேர்னஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்